வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலும்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடிய வெள்ளை உருண்டை உளுந்து கஞ்சி. இது உளுந்த மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு கஞ்சி மாதிரி இல்லாமல் உடனே செஞ்சிடலாங்க. பாயசம் மாதிரி சூப்பராக இருக்கும், பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் மிஷினில் அரைச்ச உளுந்து மாவு கஞ்சி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பில் வடைசட்டி வச்சு 50 கிராம் உருண்டை வெள்ளை உளுந்த போட்டுக்கலாம். பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமா எடுத்துக்கணும், திங்கி விடக்கூடாது. நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு, குக்கர்ல அப்படியே போட்டுக்கலாம். மூழ்குற அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம துவரம் பருப்புலாம் வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி வேக வைக்க வேண்டியதுதான். ஹைல 2 விசில், சின்ன 2 விசில் வச்சு வேக விட்டுக்கலாம். நல்லா பூ போல வெந்துருச்சு, தண்ணியை வடிச்சுக்கலாம். அத்து வச்சுதான் கடையணும், நம்ம மிக்சியில போடக்கூடாது. மிக்சியில போட்டோம்னா டேஸ்ட் கம்மி ஆயிடுங்க. அரை மணி நேரம் ஊற வச்சனால எவ்வளவு நல்லா அப்படியே வெந்திருக்கு பாருங்க. அப்படியே குக்கர் அடுப்புல வச்சு வடிச்சு தண்ணியை அப்படியே நம்ம ஊத்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு சக்கரை போட விருப்பாங்க, சக்கரை கூட போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு 1 பிஞ்சு சால்ட், 4 லிட்டர் காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்கலாம். கலந்து 1 கொதி வரட்டும். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நம்ம நார்மலா மிஷின்ல கொடுத்து அரைச்சி நம்ம கஞ்சி செய்வோம்ல, அதை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம், உடனே காலையில ஊற வச்சு காலையில செஞ்சிடலாம். நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உருண்டை வெள்ளை உளுந்து கஞ்சி ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேங்கோ சிட்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.